வணக்கம் ப்ரோ, நாங்கள் தர்மச் சொன்னிக்கிட்டே போகிறோம்னா மீம் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்பைடர்மேன் மீம்ஸு, இந்தியா நியூஸ்லாண்ட் நியூஸிலாண்ட் மீம்ஸு, நிறைய மீம்ஸ் இருக்குது. ஸோ தட்டுப்பட்டுன்னு உள்ள போயிடலாம் மீம்ஸ்குள்ள. மார்வல் ட்ரைங் டு கீப் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மக்யூர் ரோல்ஸ் இன் நோ வே ஹோம் அ சீக்ரெட். நல்லா மறைச்சிருக்கீங்க சோனி, இப்படியே மறைச்சிட்டு வைக்கப்பா, நல்லா தரமாக்கு. ஆனால் இவங்க பண்ணது பார்த்தா லைட்டாக டவுட்டாக தகுது, வருவானா மாட்டாங்களா, இருக்குமோ இருக்காதா, இருக்குது ஆனால் இல்லை, அதாங்க போய் நடக்குது. அட ஆண்டவா, யாரா நம்ம மீன்கரை பண்ணது, அதாவது ஐமன் செத்து போயிட்டார், இது பார்க்காம நல்லா கன்றாவேலாம் பார்க்கல. அட ஆண்டவா, இப்போ எல்லா சோனி வீடியோஸ்க்கும் லிஸ்ட் லைக் அதிகமாக இருக்குது. இப்போ பயத்தில் செகண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிவிடுவில்ல, என்ன ஒரு புத்திசாலை தரணும். இப்போ பண்ணால் சோனி வந்து ட்ரெய்லர் 2 ரிலீஸ் பண்ணிடுவாங்க, வாய்ப்பில் ராஜா. ஆனால் சோனி இது வந்து இந்த ட்ரெய்லர் 2 வந்து இப்போ பத்திரமாக பார்த்துக்கிறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்களோ தெரில, பார்ப்போம். பர்ஃபெக்ட் மீமுங்க, செம்ம சிங்கு. எப்பா என்னம்மா இந்த மாதிரிலாம் மீம் கிரியேட் பண்ணுறது, வேலைப்பா ஸ்பைடர் மீம்ஸ் வேலை தள்ளுவண்ணி பா, என்னம்மா மீம் செம்ம சிங்கில் மீம் வேறு லெவலு. இந்த மீம் பார்த்தவங்களுக்கு யாரெல்லாம் குபின்னு சிரிப்பு வந்துச்சோ, கீழே லைக் பட்டன் தட்டுங்கப்பா. இட்டர்னல்ஸ் கோயிங் டு ரிலீஸ் இன் 2 weeks, பட் எவ்ரி ஒன் ஸ்பீக்கிங் அப்புறம் நோ வைவோம். இட்டர்னல்ஸ் ரொம்ப பாவம்ப்பா, ஏன்னா ஏகே ரோட்டன் டூ பண்ட்ஸ் வர, கெட்டு போன தக்காளி வர, தக்காளி இன்றைக்கி நான் கிளம்புனா ரேட்டிங் தந்தே ஆகண்டா சொல்லி அவே பண்ணிக்கிறாங்க. என்னப்பா ரேட்டிங், அதாவது டாக் வேர்ல்டோட கம்மியான ரேட்டிங் வாங்கியிருக்கு இட்டர்னல்ஸ். ஸோ பார்ப்போம், இட்டர்னல்ஸ் ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இட்டர்னல்ஸ் கைப்பு இல்லை, ஆனால் நோவே ஓம் கைப்பு இருக்குது, பிகாஸ் இட் இஸ் த பவர் ஆஃப் மல்டிவர்ஸ். பீஸ் மேக்கர் நியூ டீம் சூசைட் ஸ்குவாட், இவன் கூட டீம் போடாதீங்கண்ணே, பீஸ் உங்களுக்காக அவங்களே பீஸ் ஆக்கிடுவான். அதுவும் உண்மை தான், பார்த்துருக்கணும் உங்களுக்கு புது டீம். ஏன்னா பீஸ்க்காக ஜான் சீனா, சாரி பீஸ் மேக்கர் பீஸ் பீஸ் ஆக்கிட்டு பார்த்துக்கோங்க. சேம் ரியாக்ஷனுங்க, ஷான் கிஷன் 4 அவுட்டு, கே லோகல் 18 அவுட்டு, ரோஹித் சர்மா 14 அவுட்டு, கோலி 9 அவுட்டு, பண்டே 12 அவுட்டு, இதே ரியாக்ஷன் தாங்க, சேம் ரியாக்ஷன். என்னே நடக்குது இங்கே, என்னமோ கே ஷான் கிஷன் ஆக்கி விட்டீங்க, ஒப்போனா வச்சு செய்ய போகிற பார்த்தா டப்பு டப்புனு விக்கெட் கொடுத்தீங்களாப்பா, வந்தாங்க பேட்ஸ்மேன் வந்தாங்க கேஷ் கொடுத்தாங்க ரிப்பீட், இதெல்லாம் நடந்து போச்சு, என்னடா நடக்குது இங்கே. 2019 வேர்ல்ட் கப் தோ கஷ்டாங்கப்பா, 2020 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தோ கஷ்டானுங்க, 2021 T20 வேர்ல்ட் கப்பு தோ கஷ்டானுங்க. கேண்ணா கேண்ணா வாழ விடுண்ணே, என்னென்ன இந்த அநேயமாக இல்லை, இந்த எத்தனை வண்டி தான் உங்களை வச்சு வச்சு செய்வேன், நாங்கள் என்ன ஒன்று பாவம் போகிறோம். ஆ உங்களை அடிச்சது இங்கிலாண்டு 2019 வேர்ல்ட் கப்பில், அவங்கள போய் பழிவாங்க, எங்களை வச்சு செய்தி என்ன, எப்போ வந்தாலும் வாழ விடுண்ணே எங்களை. டே பாட்டேன் ஃபஸ்ட் மேட்ச் தொத்தா கப்படிலாம் சொன்னியாடா டே, ஆ அப்போ இவ்வளோலாம் சொல்லி மும்பை இண்டியன்ஸு ஏமாற்றிக்கினாங்க போல, என்னப்பா இது எப்பா, ஆ இப்போ ஆயிடுச்சுப்பா இந்தியா நிலைமை, சச்சே இப்போ அடுத்த டீமோட தோக்கிற நிலைமை பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஷோ சாட் இதில் வர நியூசிலாண்ட் டூர் ஆஃப் இந்தியாவாம், என்னப்பா இது 3 T20 வச்சுக்கிறாங்க, 2 டெஸ்ட் மேட்ச்சு தரம் பண்ணிடுவாங்கப்பா இந்தியாவில் டெஸ்ட் நியூசிலாண்டு. ஆஹா அன்றே கணித்துட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தூப்போன்ட்டு, சூப்பருங்க. அதே செல்ஃபி அதே செல்ஃபி மூமெண்ட்டு, வா என்ன மூமெண்ட்டுங்க, நமக்கு வலிக்குதுங்க வலிக்குது. பீட்டன் பை பங்களாதேஷ் 2007 வேர்ல்டு கப்பு, 2014 வேர்ல்ட் கப் ஃபைனல் லூஸு, 2017 ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி லூஸு, 2019 செமி லூஸு, 2021 ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷன் லூஸு, மொத்தத்தில் நம்மளே ஒரு லூஸு தாங்க. என்னங்க நடக்குதுங்க, ஒரு வாட்டி போய் தோத்துட்டு போயிடுங்கிறோமே, சச்சே இந்த மீமை பார்க்கும்போது நான் அழுதுட்டேன் மைக்கா, கடைசி வைக்கும் விராட் கோலி கனவு கண்ணமாக தான் போயிடுமா, விராட் கோலி கையில் என்ன வேர்ல்டு கப்பை பார்க்க முடியாதா, என்னங்க இது நாளிலே சும்மா கண்ணு வேத்துச்சு அவதான். இன் சேர்ச் ஆஃப் கோல்ஸ் வி லாஸ் டைமண்ட், அதுவும் உண்மை தான், நம்ம யங்ஸ்டர்ஸை தேடுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெஜண்ட்ஸை விட்டோமேங்க, சே சீக்கிரத்தை ஒன்று சகலையை விட்டோமேங்க, சே இன்னும் டீம் மறுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும் ஸ்குவாடில், அப்போ தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தவான் இருந்தால் எதாவது நடக்க விட்டுருப்பாரா, ஆ இந்தியா வில் பி தி ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை பற்றி மும்பை ஏர்போர்ட் எப்படி வச்சு ஃபம் பண்ண விட்டாங்க, எவனா வேண்டே எக்கேமே காண்டாகும், சே எல்லாமே வருத்தமாக தான் இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும், ஆனது நடந்தது கவிதை அவ்வளோதான். நாட் அ சிங்கிள் பவுண்ட்ரி இன் தி மிடில் ஓவர்ஸ் 7-15 ஃப்ரம் இந்தியன் டீம், ஒன் ஏ டீம் இன் தி வேர்ல்ட் கப் 2021 ஸோ ஃபார் டு ஹேவ் தன் திஸ் வெரி டிஸ்அப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி தான் 7-15 ஓவரில் பவுண்ட்ரி அடிக்கலை இந்தியா, என்னங்க நடக்குது இங்கே, அவ்வளோ மோசமாக நம்ம வந்து ஆடுறோம், அது ரொம்ப வருத்தமாக்கு. தட் பெயின் ஆன் கோலிஸ் ஃபேஸ் ஸ்டோரி ஆஃப் திஸ் வேர்ல்ட் கப், அது உண்மை தான். ஸோ விடுங்க, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதோட மீன் முடியுது. ஸோ இந்தியா கண்டிப்பாக இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் மேட்ச்சில் கண்டிப்பாக நல்லபடியாக ஆடி கண்டிப்பாக இந்தியா ஜெயிப்பாங்க நம்ம நம்புவோம். ஸோ இந்தியாவுக்கு வழி வருமா நம்புவோம், அட்லீஸ்ட்டு வழி வரலனா வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகலனாலும் கொஞ்சம் சில மேட்சஸ் ஜெயிப்போம். ஸோ நம்பிக்கிட்டே இருப்போம்,
ஆஸ் அ டீம் இந்தியா. ஓகே வரேன் ப்ரோஸ்.